குள்ளபுரம் பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப வேளாண் கல்லூரியில் தமிழை போற்றும் வகையில் தமிழியம் 2024 நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குள்ளபுரம் ஊராட்சியில் உள்ள தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழை போற்றும் வகையில் தமிழியம் 2024 நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்த்தென்றல் மதுரை ராமகிருஷ்ணன் பாடலாசிரியர் கலந்து கொண்டு நவீன வேளாண் மாடல்கள் என்ற நூலை வெளியிட்டார். அதை கல்லூரி மாணவர் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவியர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதுரை ராமகிருஷ்ணன் பாடலாசிரியர் அவரது தலைமையில் இளைஞர்களின் முன்னேற்றம் புத்தகம் வாயிலாகவா அல்லது ஊடகம் வாயிலாகவா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் ஒரு தரப்பில் 4 மாணவர்கள் புத்தகம் வழியாக தான் இவர்களின் முன்னேற்றம் என்றும், மற்றொரு தரப்பில் 4 மாணவர்கள் ஊடக வாயிலாக தான் இளைஞர்களின் முன்னேற்றம் என்ற தலைப்பிலும் தங்கள் உரைகளை எடுத்துரைந்தனர். இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் புத்தகம் வாயிலாகவா அல்லது ஊடகம் வாயிலாகவா இளைஞர்களின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் மாணவர்கள் தங்கள் விளக்கத்தை எடுத்துரைத்தனர். அப்போது நடுவராக இருந்த ராமகிருஷ்ணன், புத்தகம் வாயிலாக இளைஞருக்கு பல்வேறு நன்மைகள் உள்ளது, ஆனால் ஊடகம் வாயிலாக நன்மை மற்றும் தீமை இரண்டும் உள்ளது என மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர், முதல்வர் மற்றும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா. ஒரு புத்தகம் சொல்கிறதா, தனிமையில் அமர்ந்து என்னை படித்து பார், நீ எனக்கு அடிமையாகி விடுவாய், பொறுமையை கற்றுத்தரும் என் அருமை உனக்கு அப்பொழுது புரியும் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஊடகங்களின் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் கூட பல ஆளுமைகள் உருவாக்கி இருந்தாங்க. ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு கத்தி